ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மல்டி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு மேக் அனிமேட்டட் சப்ஸ்கிரைப் பட்டன் ஃபார் யூடியூப் வீடியோஸ். அதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ் ஆகும். அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் அதாவது யூடியூப்பில் ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணி போகிறீங்கன்னா, அதில் அப்லோட் பண்ணும்போது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மேலே கார்ட் ஆட்டம் வரும். அது எப்படி எப்படி பண்ணவும் சொல்லித்தர போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்த அனிமேஷனுக்கு ரெண்டு ஆப் தேவைப்படும். அதான் என்ன பார்த்தீங்கன்னா, பிக்சல் ஆப், கைன் மாஸ்டர். அது அப்புறம் வந்துட்டு நான் இங்கே கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு லிங்க் போட்டிருப்பேன். அது லிங்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த அனிமேட்டட் அந்த கார்ட் மேலே வரமையான ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வச்ச ஒரு வீடியோ, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ இப்போ எப்படி இருக்கணும் உங்களுக்கு காமிக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். அதான் என் சேனல் பேர் வச்ச மாதிரி வந்துருக்கு. இந்த சேனல் பேர் இருக்காத மாதிரினா இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு அது மாதிரி டவுன்லோட் பண்ணக்கப்புறம் பிக்சலில் போய்க்கணும். பிக்சலில் போயிட்டு இதில் நியூ டெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அதை நம்ம வந்து டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிட்டு இந்த ஏ அப்படின்னு ஒரு இது மாதிரி இருக்கும் கீழே சிம்பிளில், அதை டச் பண்ணிட்டு டிலீட் கொடுத்துக்கணும். அதை அதுக்கு முன்னாடி சொல்ல மாதிரிட்ட உங்களுக்கு, இப்போ அந்த வீடியோ அந்த காமிச்சல அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ, அதில் வந்துட்டு நம்ம கரெக்டாக அந்த பெல் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். அதை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே வந்துட்டு ஒரு லேயர் ஆட் இருக்கும், அது ஏ தள்ளி ஒரு ரெண்டு லேயர் ஆட் இருக்கும். அதை நம்ம டச் பண்ணிட்டு ஃப்ரம் கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டச் பண்ணிக்கணும். அதில் போயிட்டு இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த வீடியோ இருக்கும், அது இருக்கும். அதை நம்ம டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவை க்ராப் பண்ணிக்கணும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி. க்ராப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா, க்ராப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சேனல் நேம்னு டைப் பண்ணோம். அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சு தெரியுமா, அதில் போய் அதுக்கிட்ட போய்க்கணும். அங்கே போய்ட்டு இந்த நியூ டெக்ஸ்ட்னு வரும், அதை நம்ம டச் பண்ணிக்கணும். டச் பண்ணிட்டு எடிட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்கள் சேனல் நேம் டைப் பண்ணிக்கோங்க. நான் என் சேனல் நேம் டைப் பண்ணுறேன். இப்போ என் சேனல் நேம் டைப் பண்ணுறேன் நான், அதை நான் இங்கே வச்சுக்கிறேன். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும், கீழே ஒரு ப்ளஸ் இருக்கும், மேலேயும் இங்கே ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும். உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த ப்ளஸ்ஸை வந்து நம்ம டச் பண்ணிக்கணும். இப்போது பண்ணிவிட்டு உங்களோட சேனல் லோகோ சூஸ் பண்ணிக்கணும். இதுலேயும் ஃப்ரம் கேலரி போய்ட்டு இதில் நம்ம ஃபோட்டோஸ்க்குள்ள போய்ட்டு உங்களுக்கு முன்னாடியே சேனல் எடுத்துக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ்க்குள்ள போய்ட்டு நான் லோகோ மேக்கரில் பண்ணியிருக்கேன். அந்த இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி க்ராப் பண்ணிட்டு நம்ம வந்து இந்த ஒயிட் பாக்ஸ் வந்து பார்த்திங்களா, அதுக்கு அதுக்குள்ளே ஏற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் அந்த லோகோவை. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ இவ்வளோ பேராக இவ்வளோ பெரிய பேராக்கிடா எப்படி உள்ளே வரும் இதுக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இதே ஏல வந்து கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த சைஸ் டி டி அப்படின்னு போட்டிருக்கோம் சைஸ்னு, அந்த ஆப்ஷன் நம்ம வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணிக்கணும். அந்த அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபான்ட் சைஸ் வந்து அதிகப்படுத்திக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரே லைன்லேயே வர மாதிரி வச்சு ஃபான்ட் சைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இதுக்குள்ளே ஒயிட்ல இருக்கும்போது அந்த நேம் தெரியல நமக்கு, அதனால் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு கலர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த கலரே டச் பண்ணிட்டு இதில் வந்து பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கிளியராக தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு அதோடய ஃபான்ட் சைஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். கரெக்டாக கம்மி பண்ணிட்டு நம்ம கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அதில் அதில் நம்ம கரெக்டாக செட் பண்ணோம். இப்போ எனக்கு இந்த இடத்துல கரெக்டாக செட் ஆகலை, ஸோ இன்னும் கொஞ்சம் நான் ஃபான்சஸ் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபான்சஸ் கம்மி பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் போல்ட் ஆகிக்கலாம் நம்ம வேணால் டெக்ஸ்ட்டை. அது எப்படி சொல்லித்தரேன் உங்களுக்கு. இதுமாரி நான் கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல, இன்னும் கொஞ்சம் கீழே வைக்கிறேன். இது மாதிரி வச்சதுக்கப்புறம் மோடி வந்து இன்னொரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணோம், அதுக்கு இங்கே ப்ளஸ் கொடுத்துட்டு நியூ டெக்ஸ்ட் இங்கே வரும். அதை நம்ம இங்கே கீழே ஆக்கிட்டு அதோட டைம் ப்ரெஸ் பண்ணிட்டு எடிட்னு கொடுங்க. எடிட்னு கொடுக்கும்போது
சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அப்படின்னு போட்டுக்கணும். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் இந்த மாதிரி டச் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு பிளாக்கு, பிளாக் சேஞ்ச் பண்ணிட்டு இதுக்கேற்ற நம்ம வேணால் ஃபான்சைஸ் கம்மி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கீழே இறங்கும், அதனால் ஃபான்சைஸை நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சேனல் நேம் கூட கொஞ்சம் குட்டியாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு, இல்லைனா உங்களுக்கு பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இப்போ நம்ம சேனலோட நேமை கொஞ்சம் போல்டு பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே பி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம டைம் டச் பண்ணிவிட்டு இங்கே வந்து இங்கே ஒரு பீன் இருக்கும், அதை கொஞ்சம் டச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் போல்ட் ஆகிக்கும். இப்போ கொடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் சேனல் நேம் போல்டாக தெரியும். இப்போ வந்துட்டு இதை நம்ம சேவ் பண்ணிக்கணும். அதான் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு சேவ் ஆப்ஷன் இருக்கும், உங்களுக்கு அதை மார்க் பண்ணி கொடுக்குற சேவ் ஆப்ஷனை, இந்த ஆப்ஷனை வந்து நம்ம டச் பண்ணிட்டு சேவ் அஸ் இமேஜ் அப்படின்னு டச் கொடுத்துட்டு சேவ் டு கேலரி கொடுத்துக்கலாம். இப்போ இமேஜ் சேவ் ஆயிரும். இப்போ நம்ம வந்துட்டு அடுத்து வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷனுக்கு போய்க்கணும். கைன் மாஸ்டரில் போய்ட்டு உங்களுக்கு அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணிங்களா அந்த வீடியோ இப்போ எடுத்துக்கணும். முதல்ல இங்கே ப்ளஸ் கொடுத்து இங்கே ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கும் சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு 16:9 எடுத்துக்கிறேன் நான். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணிப்பீங்களா அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு இந்தமாதிரி மேட்டிக் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுமாதிரி கொடுத்துணும். இப்போ இந்த மாதிரி வந்துச்சு நம்மளுக்கு. ஒரு டைம் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இப்போ நம்ம வந்துட்டு இதில் லேயர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் தொட்டுச்சு மீடியா அப்படிங்கிற தொட்டுச்சு. இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணியிருப்போம்ல அந்த ஸ்க்ரீன்ஷாட், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டுக்கிற அந்த பிக்சல் லெவலில் ரெடி பண்ணியிருப்போம்ல அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி இங்கே பிளாக்ல வந்துருக்கும் உங்களுக்கு, இந்த மாதிரி உங்களுக்கு அதையும் மார்க் பண்ணி காமிக்கிறேன். உங்கள் சேனல் பேர் போட்ட மாதிரி பிளாக்ல வந்திருக்கும், இதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதை நம்ம டச் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. இப்போ எங்கே அந்த பிளாக் போச்சுன்னா அது பிளாக் மறைஞ்சிரும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இது பண்ணும்போது கரெக்டாக அது பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது இந்த நம்ம வந்து கீழே இது பண்ணிக்கணும். இப்போ வீடியோ இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக அங்கே வந்து நம்ம பிக்சல் லேப்பில் எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணோமோ அதே மாதிரி தான். இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தேவையில்லை, அங்கே வந்து நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ண மாதிரி இங்கேயும் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபிட் பண்ணிட்டு நம்ம அப்புறம் வந்துட்டு இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் ஒரு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ அதுதான் நம்ம அடுத்த வேலை, அது உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்க. இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷனுங்கிறத, இது இன் அனிமேஷன் இது அவுட் அனிமேஷன், இது ரெண்டையும் நம்ம இப்போ சூஸ் பண்ணோம். முதல்ல இன் அனிமேஷனுக்குள்ளே போயிட்டு இதில் வந்து உங்களுக்கு இதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதாவது பரவாயில்ல, இதை நம்ம சூஸ் பண்ணிட்டு இதில் இன் அனிமேஷன் போயிட்டு இப்போ ஸ்லைட் அப் ஸ்லைட் ரைட் ஸ்லைட் லெஃப்ட் அப்படிலாம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நம்ம வந்து இதுலேருந்து ஸ்லைட் அப் கொடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில். இப்போ அவுட் அனிமேஷன் போய்க்கணும் மோடி, அதை டச் பண்ணுற டைம். இப்போ நம்ம அவுட் அனிமேஷன் போயிட்டு ஸ்லைட் டவுன் கொடுத்துக்கணும். இதோட ஒரு இது வச்சுக்கணும், அதை பார்த்திங்கன்னா டைமிங் வச்சுக்கணும். அதாவது நம்ம 0.5 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ரெண்டுக்குமே. இருக்கணும் வச்சுக்கிறேன் 0.5 ரெண்டுக்குமே. இந்த மாதிரி 0.5 வச்சுட்டு டன் கொடுத்துடணும். இப்போ இந்த வீடியோ முழுசாக நீங்களே பாருங்கள், கரெக்டாக இப்போ உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இந்த இடத்துல வந்து இந்த ஃபோட்டோ உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆனால் நம்ம கரெக்டாக இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி இப்போ அதை கரெக்டாக கொடுத்து பாருங்கள், இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. இதுவே கரெக்டாக உங்களுக்கு மறைஞ்சிச்சு. அப்போ வந்துட்டு இது எப்படி உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து போடணுங்க சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இதை நம்ம வந்து இங்கே ஒரு டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், மேலே ஒரு ஆரோ மார்க் சிம்பிள் போட்ட மாதிரி, அதையும் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஆரோ மார்க் சிம்பிள் இருக்கும் மேலே, அதை நம்ம டச் பண்ணிக்கணும். இப்போது இப்போ வந்து 8 MB காமிச்சிது. இதில் உங்களுக்கு எப்படி வந்து டவுன்லோட் பண்ணோம் பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம டச் பண்ணால் போதும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிக்கும், அது டவுன்லோட் ஆயிரும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணோன்னா அந்த இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு.
இப்போ வந்து திரும்பி நம்ம கைன் மாஸ்டரில் போயிட்டு அதில் வந்து மோடி எடிட்டிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அது மாதிரி டச் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ரேஷியோ சூஸ் பண்ணிட்டு நீங்கள் மீடியாவில் வந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருப்பீங்களா, உங்களுக்கு வந்து இப்போ அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு சேனலில் அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வீடியோ இந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன், நான் ஹலோ டூன் வீடியோன்னு போட்டிருப்பேன், அது இப்போ நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த ஹலோ டூன் வீடியோ பார்க்காதவங்க பார்த்து அதுக்கு லைக்ஸ் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். ஸோ இப்போ வந்து அதை ப்ளே பண்ணி காமிச்சு நான் கரெக்டாக சொல்லுவேன், அது கேளுங்க. இங்கே வந்து நான் அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சொல்லியிருப்பேன், கரெக்டாக அந்த சூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்துட்டு கரெக்டாக நம்ம லேயருங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு மீடியா போயிட்டு இப்போ நம்ம பண்ணியிருப்போம், அது எங்கே பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட்டில் இருக்கும், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இப்படி வச்சுக்கணும். இங்கே வந்து அந்த கைன் மாஸ்டரில் இப்படி தள்ளிங்கன்னா குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை உங்களுக்கு மார்க் பண்ணி வைக்கிறேன். குரோமாக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நம்ம இப்போ சூஸ் பண்ணிக்கணும். சூஸ் பண்ணிட்டு இதை எனேபிள் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், டிக் கொடுத்துருங்க, அவ்வளோதான் உங்கள் வேலை முடிஞ்சு. இதுமே இதில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் பெருசாக பேசியிருந்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம பெருசாக பேசியிருந்தேன் சொல்கிறது கொஞ்சம் லாங்காக வந்து பேசியிருந்தீங்கன்னா இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவையான அளவு இந்த இடத்துல இப்படி சூஸ் பண்ணிட்டு நம்ம தேவையான அளவு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்திருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.